அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கார்பன் இந்த படத்தோட முழு கதையை தான் பார்க்க போகிறோம். சரி, ஸ்ட்ரைட்டாக அவங்க கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஹீரோ வித்தார்த்துக்கு வந்து வந்து அடிக்கடி கனவு வரும். என்ன கனவு வரும்னா, அவர் ஏதாவது ஒரு கனவு கண்டால் அது அடுத்த நாளே வந்து பழிக்கிற மாதிரி வந்து கனவுலாம் வந்து கண்டுட்ருக்காரு. வித்தார்த் வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, வந்து மாநகராட்சியில் வந்து குப்பை வண்டி ஓட்டுற வேலை பார்த்துட்ருக்காரு. அதாவது ஒவ்வொரு ஏரியா போய் குப்பலாடி ஒரு வண்டி போகணும்னா அந்த வண்டியோட டிரைவராக வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. அப்போ வித்தார்த்தை வந்து கிட்டே வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து அவங்க மருத்துவ செலவுக்கு வச்சுருந்த காசெல்லாம் வந்து நீ படிக்கட்டும் படிக்கட்டும்னு சொல்லி தானே இது பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு அவங்க அப்பா வித்தார்த்த. அதுக்கு வித்தார்த்த வந்து சொல்கிறார், இப்போ என்ன, நான் மொதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு அப்புறமா வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேலே வந்து சத்தியம் பண்ணிடுறாரு. அதனால் வந்து அன்னையிலேருந்து வந்து ரெண்டு அப்பாட்ட வந்து வித்தார்த்த வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக தான் பேசிகிட்ருப்பார். அவர் வந்து கத்திரிக்காய் குழம்பாக தான் வச்சுட்டுருப்பார் அம்மா இறந்ததுக்கப்புறம். அப்புறம் அவங்க அப்பா குப்பை வண்டியெலாம் அழிட்டு போகும்போது வந்து ஒரு டீ கடையில் வந்து டீ குடிச்சிட்ருப்பார். வீட்டுக்கு 4 மணிக்கு அங்கே எப்போதும் டீ குடிச்சு தான் போவார். அங்கே வந்து கேட்பாங்க, பையனுக்கு வேலை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முதல்ல போலீஸில் சேர்ந்த சொல்லிட்டு இருந்தான். அப்போ கடைசியாக வந்து இப்போ தான் இன்ட்ரி போகிறேன்னு சொல்லிட்டு வேறு கம்பெனி அடைய ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அவங்கள வந்து சொல்லுவார். இப்படியே வந்து அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் கொஞ்ச நாளே வந்து வித்தார்த்துக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை கிடச்சிது. என்னடா வேலை கிடச்சிச்சா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து வித்தார்த்த கேட்குறாங்க. எங்கேடா வேலை, எவ்வளோ சம்பளம் அதான் சொல்லாமல் போகிறேன் அப்படின்னோடனே வித்தார்த்து வந்து ஒன்றுமே சொல்லாமல் போகிறார். ஏன்னா வந்து முதல் மாதம் சம்பளம் கையில் கொடுக்குறவரை பேச மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருக்கனால அவர் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸில் வந்தார். ஆஃபீஸ் கேண்டீனில் சாப்பிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாரு. இது மாதிரி வந்து இந்த கம்பெனி வேலை கிடச்சிருக்கு, மாதம் 40,000 ரூபா சம்பளம், முதல் மாதம் சம்பளம் கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக, அப்போ அவங்க கையில் கொடுத்துட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு வித்தார்த்து. உடனே வந்து அந்த கூட வேலை செய்கிறவங்க வந்து சொன்னாங்க, ஏன் அப்பா கிட்ட வந்து இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை, பொதுவாக வந்து பசங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து அம்மா சின்ன வயசில் வந்து அம்மாவை தான் பிடிக்கும், ஆனால் போக 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 வந்து அப்பா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அம்மாவை ரீப்ளேஸ் பண்ணால் ஒய்ஃப் வந்துடுவாங்க, ஆனால் அப்பாவை ரீப்ளேஸ் பண்ணால் அப்பா தானே கடவுளால் தான் வர முடியும் அப்படின்னு வந்து சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. வித்தார்த் வந்து சம்பளம் வாங்குகிற நாளும் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதாவது நாளைக்கு சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா வந்து அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பேசுகிறாரு. இது மாதிரி நான் வேலையை விட்டுடலான்னு இருக்கேன், எனக்கு பிஎஃப் பண்ண எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது என்ன, ஒரு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிக்க 4 லட்சத்துக்கு மேலே வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காசை வச்சு பையன் ஆசைப்பட்ட அந்த போலீஸ் வேலையை வாங்கி கொடுத்துதான்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு. வித்தார்த்து வந்து அடுத்த நாள் வந்து சம்பளம் வாங்குறாரு. சம்பளம் வாங்கினோடனே வந்து அப்பாவுக்கு நான் அந்த கம்பெனி ஒன்று வந்து சொல்கிறாரு, நீங்கள் இனிமேலாவது போய் அவங்க அப்பாட்ட போய் பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொன்னே வந்து வித்தா சந்தோஷமாகி அவங்க அப்பா ஃபோன்லாம் பண்ணுவார். அவங்க அப்பா டிரைவிங் இருக்கனால வந்து ஃபோன் எடுக்க மாட்டார். அப்புறம் வந்து டீ கடை வந்து டீ சாப்பிட்டுருப்பார். டீ சாப்பிட்டுருக்கும்போது, நான் இதாம்பா இன்னைக்கு குடிக்கிற கடைசி டீ, நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னு கேட்டால் வந்து நான் வந்து வேலையை விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து வித்தார்த்து வந்து அனுப்பின ஃபோனை வந்து பார்த்துட்டு, என்னப்பா என் பையன் ஃபோன் தான் பண்ணியிருக்கேன், உடனே சொன்னேன் அவனுக்கு எப்படி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி அனுப்புனா அது வாய்ஸ் மெசேஜாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்து அவங்க அப்பா வந்து என்னப்பா ஃபோன் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு கார் வந்து அவரை தூக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆக்கி விட்டுரும். உடனே வந்து வித்தார்த் வந்து சீக்கிரம் ஓடி வராரு. அவருக்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, ஃபோன் யாருமே எடுக்கல. உடனே வந்து அவருக்கு வந்து ஃபோன் வருது, உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு. உடனே வித்தார்த் போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. அப்போ வித்தார்த்துக்கு அவங்க அப்பா அனுப்பின மெசேஜை வந்து பார்க்குறாரு. அவங்க அப்பா என்ன மெசேஜ், ஃபோன்லாம் பண்ணியிருக்க, சம்பளம் வாங்கிட்ட போல், சரி சரி வா வீட்டுக்கு அப்படின்னு வந்து அதை வந்து பேசியிருப்பார். அப்போ திடீர்னு வந்து ஒரு கார் வந்து இடிக்கிற சத்தம் வந்து கேட்கும் வித்தார்த்துக்கு. உடனே டாக்டராக சொல்லுவாங்க, உங்கள் அப்பா கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து வித்தார்த்து போய் நான் ஒரு தடவை போய் அப்பா பார்க்கலாமா அப்படின்னு வந்து சொல்லுவார். போகிறதுக்கு அப்புறம் வந்து அம்மா ஃபோட்டோ காப்பாங்க. அம்மா ஃபோட்டோ காட்ட உடனே கையெல்லாம் கொஞ்சம் அசைய ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புவார். பக்கத்தில் உட்காந்துட்டு திரும்ப வந்து அவங்க வாய்ஸ் மெசேஜ் படிக்கிற மாதிரி பண்ணுவார். இப்படியே பண்ணிகிட்ருக்கேன் அவங்க அப்பா வந்து கோமா ஸ்டேஜில் இருந்து வந்துடுவார். உடனே வந்து டாக்டர் வந்து ரொம்ப மிரக்கலாக இருக்குது. அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டாக பார்த்துட்டு உங்கள் அப்பாவுக்கு பிரெயின் கொஞ்சம் இது மாதிரி இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், எய்ம்ஸ் வந்து டாக்டர் வராரு, அதுக்கு 10 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லி டாக்டராக சொல்கிறாங்க. சரி சார், நான் சீக்கிரமாக எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாரு அங்கேருந்து. அப்புறம் ஒரு நாள் வந்து அப்பா பக்கத்தில் வந்து தூங்கிட்டுருக்காரு. அப்போ வந்து திடீர்னு அவருக்கு ஒரு கனவு வருது. என்னென்னா வந்து அப்பா வந்து ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அடித்து தூக்கிடுது.
தூங்கினதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு ஆள் இறங்கின மாதிரி வந்து ஒரு கனவு வருது. அதுக்கிட்ட வந்து இந்த ஐசியோ வந்து சுத்தம் பண்ணுற ஒரு அம்மா வந்து எந்திரியா எந்திரியா அப்படின்னு சொன்னோடனே வந்து அந்த அம்மா வந்து அடிக்க போயிட்டார். ஏன்னா அந்த கனவு வந்து கழிச்சு விட்டார், யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் வித்தார்த்துக்கு. கனவு கழிச்சு போட்டோடனே வந்து அந்த அம்மா வந்து வெளியே போய் உட்காந்துருப்பாங்க. உட்காந்தோடனே வந்து அதெல்லாம் ஒன்றுமா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, எங்கள் அப்பா யார் ஆக்சிடெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு, அதனால தான்மா தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அதாவது நீ எனக்கும் வந்து எம்ஜிஆர் கூட டான்ஸ் ஆகிற மாதிரி தான் கனவு வரும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நீ நான் முன்னாடி நாள் யார் யாரை பார்த்தனோ அவங்களெல்லாம் திரும்ப திரும்ப பார்ப்பேன், அந்த கனவுல திரும்ப எனக்கு ரிப்பீட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து வித்யார்த்தி வந்து முன்னாடி நாள் யாரெல்லாம் பார்த்தா அதெல்லாம் சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவான். முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்பாவை வந்து துண்ணூர் பூசி விடுவான். அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் இது மாதிரி வந்து எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு, அது மாதிரி பண்ணியிருப்பான். உடனே வந்து இவனும் போலீஸ் ஸ்டேஷனை போய் இது மாதிரி நேற்று எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஏதாவது தகவல் தெரிஞ்சால் போய் போலீஸ் ஸ்டேஷனை போய் பார்ப்பான். அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருப்பான், ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவனை பார்த்துட்ருப்பான். இப்போ எங்கள் அப்பாவுக்கு எடுத்து இன்சூரன்ஸ் இப்போ போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ போட முடியாது, வேணா அப்புறம் என்ன போட்டுக்கோ அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்து போவான். ஒரு கண்ணே தெரியாத ஒரு பொண்ணு வந்து அங்கே வந்து புக்கெல்லாம் வித்துட்ருக்கோம், அந்த பொண்ணுகிட்ட மீட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பொண்ணு வந்து கிராஸ் ஆகி ஒரு இளநி கடைக்காரன் இளநியெல்லாம் கீழே தள்ளி விட்டுருப்பான். உடனே இளநி கடைக்காரன் வந்து இவனை வந்து அடிச்சிருப்பான். எடுத்தப்பட ஒரு பூக்கடைக்காரி வந்து அந்த இளநி கடை மேலே வந்து லவ்வாக இருந்திருக்கும். இந்த சீன் வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்பார். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு பிரியாணி பார்சல் ஆகி வந்து ஒரு ஏடிஎம் ஒரு செக்யூரிட்டிக்கு வந்து அந்த பிரியாணி வந்து கொடுத்துருப்பார். இதுதான் வந்து அவர் முன்ன நாள் வந்து பண்ணியிருப்பார். இதே வேலையை வந்து அவர் அடுத்த நாளும் சொல்லி பண்ணுவார். பண்ணும்போது வந்து ஒரு நாள் வந்து அந்த பாப்பா வந்து இருக்க மாட்டா, பாப்பா வந்து தேடி போய் அந்த வீட்டில் போய் பார்த்துருவான். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கடைக்காரை வந்து அடிக்க சொல்லுவான், அடிக்க மாட்டான். அதுக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லுவான், இது மாதிரி நான் தான் வந்து எனக்கு அப்பாவுக்கு யார் ஆக்சிடெண்ட் பண்ணாங்க கண்ணதுக்கான வந்து அடிக்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து இது மாதிரி எல்லா இன்சிடென்ட்டும் மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருப்பேன் வந்து. ஆனால் அந்த வித்யாத்துக்கு வந்து அந்த கனவு மட்டும் வரவே வராது. ஒரு நாள் சோகத்தில் வந்து ஒரு இதில் வந்து உட்காண்ட்ருப்பான், ஸ்டாப்பில் வந்து உட்காண்ட்ருப்பான். அப்போ வந்து என்னென்னா வந்து நம்ம ஹீரோயின் தன்யா பாலகிருஷ்ணன் வந்து ஓடி வருவாங்க. ஓடி வரதை பார்த்துட்டு வந்து வித்யார்த்து பின்னாடி ரவுடி பசங்க தோண்டிடுவோம். உடனே வித்யார்த்து வந்து அவங்களாம் அடிச்சு விட்ருவோம். அடிச்சு விட்டோடனே யார் இவங்க எதுக்கு தடுத்துட்டு வராங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே வந்து எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க, அது எம்எல்ஏக்கு விட்ட வீடு, வீடு காலி பண்ண சொன்னால் காலி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, தட்டு கேட்ட போன என்னையும் வந்து அடிக்க வராங்க அப்படின்னு சொன்னோடனே வித்யார்த்து போய் அங்கே போய் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி விட்ருவோம். ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வந்து வித்யார்த்து வந்து சொல்கிறார், எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு, 10 லட்ச ரூபா செலவாகும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படியா, சரி சரி, எல்லாம் நீங்கள் எனக்கு நீங்கள் உதவி பண்ண மாதிரி உங்களுக்கும் யாராவது உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தன்யா பாலகிருஷ்ணன் வந்து வித்யார்த்தோட வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நின்றுங்க, நாளைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்காங்க, நான் காசு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடம் வந்து பூட்டியிருக்கும். உடனே வந்து பேங்க்கில் ஒரு 4 லட்ச ரூபா இருக்கும், அதை வந்து எடுத்து விட்ரா பண்ணி கொடுப்பாங்க. ஏன் இந்த காசு வந்து விட்ரா பண்ணிட்டீங்க, இது வந்து என் கல்யாணத்துக்காண்டி வந்து சேர்த்து வச்சது எங்கள் அம்மா அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க, காசு இருந்தால் தான் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே ரெண்டு பேருக்கு வந்து லவ் ஆயிரும், ரெண்டு பேரும் ஒன்றா ஊர் சுற்றுவாங்க, இடம் நிறைய இடத்துக்கு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ரெண்டு பேர்த்துக்கு லவ் ஆயிரும். இப்படியே போயிட்டுருக்க வந்து ஒரு நாள் வந்து என்ன ஆனால் வந்து வித்யார்த்து வந்து அவங்க அப்பா அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது வந்து ஒரு போஸ்ட் ஒரு பைக்கார் வந்து கொடுக்க வந்துடும். அப்போ வந்து இவர் போய் ஒரு போஸ்ட் கம்பத்தை போய் தலை வந்து முட்டிடும். ஏன் இவருக்கு அப்போ தான் ஞாபகம் வரும், முத நாள் வந்து இந்த விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வரும். அப்போ இது நடந்துச்சுன்னா நம்ம மற்ற 4 விஷயத்தையும் வந்து பண்ணிட்டா வந்து இந்த இன்றைக்கி வந்து நம்ம கனவு வரும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். அதே மாதிரி அந்த 4 விஷயத்தையும் வந்து பண்ணுறதுக்காண்டி போவார். இவர் இத்தனை நாள் வந்து இந்த விஷயத்தை வந்து ரிப்பீட் பண்ணனால வந்து அந்த 4 இடத்துலையும் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து அந்த ஏடிஎம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவார். அப்புறம் வந்து அந்த கண்ணு தெரியாத பொண்ணு ஃப்ரெண்ட் ஆயிடுவாள். அப்புறம் எண்ணெய் கடைக்காரன் ஃப்ரெண்ட் ஆயிடுவான், அவர் லவ்வர் பூக்கடைக்காரியும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த செக்யூரிட்டி ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இவர் அவரோட நண்பர் அவரும் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவார். இந்த 4 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிருந்தாலும் இந்த 4 பேர் வந்து ஈஸியாக வந்து பார்த்துருவார். அவர் அடுத்த நாள் போய் பார்த்ததுக்கப்புறம் வந்து அப்போ அந்த அவருக்கு வந்து கனவு வரும். கனவு வரும்போது யார் அவங்க அப்பா இடித்தான்னு சொல்லி அவர் கனவு வந்து தெரியாதுமோ, இடித்தது யாருன்னு பார்த்தா தன்யா பாலகிருஷ்ணன் தான் இடிச்சிருப்பாங்க. அவ உடனே வந்து ஷாக் ஆயிடுவார். இப்போ தன்யா பாலகிருஷ்ணன் வியூ ஆஃப் பாயிண்ட்டில் வந்து இந்த கதையை வந்து கட்டுவாங்க. எதுக்காண்டி அவங்க இடித்தாங்க சொல்லிட்டு, தன்யா பாலகிருஷ்ணன் வந்து ஒரு கம்பெனி நடத்தி வச்சுருப்பாங்க. அது என்னென்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா செலை கடத்துகிற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வந்து ரைடுக்கு வந்து ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு குப்பை கொட்டுற இடத்துல போய் அந்த சிலையெல்லாம் கொண்டு போய் போட்டுருவாங்க. அது தெரியாமல் வந்து அவங்க அப்பா வந்து குப்பை அழுறதுனால வந்து அதை வந்து அள்ளிட்டு வந்து போயிட்டுருப்பாங்க. போகிற இடம் வந்து தன்யா பாலகிருஷ்ணன் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி இதில் ஒரு மருந்து டப்பா தெரியாமல் குப்பை தட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க. எவ்வளோ காசு வேணால் தரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
உன்னை கூட வேலை செய்கிற க்ளீனர் வந்து அந்த மருந்து டப்பா வந்து எடுத்தாந்து காட்டுவோம். அது கூட பார்த்தா மருந்து இருக்காது, ஒரு ரெண்டு மூணு செலவு தான் இருக்கும். ஓ இதுதான் எவ்வளோ காசு வேணால் தரேன்னு சொன்னீங்களா, இதுக்கு நீங்கள் என்ன யார் குப்பாளுறானே என்ன வேணால் பண்ணிடுவான், எவ்வளோ காசு கொடுத்தாலும் வந்துடுவான் அப்படின்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். இவன் எப்படியாவது அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் தான் போக போகிறான் அப்படின்னு சொல்லி தனியாக பாலகிருஷ்ணன் கூட இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து திடீர்னு அந்த டீ கடையில் வந்து டீ சாப்பிட போவார். அப்போ வந்து கார் ஏற்றி வந்து இடிச்சிருவாங்க. அவர் இடித்ததுக்கப்புறம் தான் வந்து தனியாக பாலகிருஷ்ணன் வந்து சொல்லுவாங்க அவன் கோமானந்த திரும்பி வந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கோமானந்த திரும்பி வந்துட்டான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பான். அவன் பையனை வந்து ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் கூட வந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரி வந்து அவன் வந்து பழக ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு கம்பௌண்டரை காசு கொடுத்து கொலை பண்ணான்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். அவன் தான் அந்த கம்பௌண்டர் வந்து ஒரு ராடை வந்து கம்பியை வந்து தட்டி விட்டுருவான். அதனால் வந்து அந்த அட்டம்ப்ட் வந்து மிஸ் ஆயிடும் ஹாஸ்பிட்டலில். இது தெரிஞ்சவன வந்து வித்யாத் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிற அந்த க்ளீனரை மாட்டை வந்து சொல்லுவாள் இது மாதிரி இந்த பொண்ணு தானே அப்படின்னு வந்து, இந்த பொண்ணு தானே அப்புறம் என்ன இது பண்ணுறேன் அவளை நான் என் பொண்டாட்டே நினச்சிட்டேம்மா அப்படின்னு வந்து சொல்லி அழுதுட்டுருப்பான். உடனே வந்து வித்யார்த் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போவான். போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி அந்த ஏட்டை ஏட்டை வந்து சொல்லுவாள் இது மாதிரி அந்த ஏரியா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண சொல்லி. சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து இந்த தன்யா பாலகிருஷ்ணன் வந்து சிலையை வந்து குப்பத்தட்டை போகிறது வந்து தெரிய வந்துடும். அதை நல்லா கிளியர் ஃபோட்டோட்டாக அழிச்சு போய் அவன்கிட்ட போய் பேரம் பேச சொல்லி வந்து வித்யார்த் வந்து அனுப்பிச்சு வச்சுருவான். 50 லட்சரூபா கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு, சரி ஓகே 50 லட்சரூபா நாங்கள் தரோம் ஆனால் வந்து அந்த பையனை கொலை பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தன்யா பாலகிருஷ்ணன். சரி ஓகே நீங்கள் 50 லட்சரூபா தாங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து வித்யார்த்தும் அந்த ஏட்டையை வந்து பிளான் பண்ண மாதிரி ஒரு இடத்துல வந்து ரயில்வே கேட்டுக்கிட்ட வந்து நின்றுருவாங்க. நின்னதுக்கப்புறம் என்னது அந்த தன்யா பாலகிருஷ்ணன் சொல்லுவான் அவனை வந்து லாக்கப் மாதிரி கட்டி அந்த சாவி வந்து தூக்கி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லாக்கப் மாதிரி கட்டிடுவாங்க. கட்டினதுக்கப்புறம் பணம் எங்கே இருக்குது அப்படின்னோடனே பணம் அங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒழிச்சு வச்சுன்னா அவன் வந்து எடுத்துகிட்டு எப்படியாவது போய் சீக்கிரமாக போய் எங்கள் அப்பாவை காப்பாற்றிங்க சார் அப்படின்னு சொல்லி வித்யார்த்தை வந்து சொல்வார். உடனே வந்து அவனும் வந்து பணத்தை எடுத்துகிட்டு ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி போயிடுவான். உடனே வந்து வித்யார்த்தை கொலை பண்ண வந்து தன்யா பாலகிருஷ்ணன் வந்து ஆள் அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு 5 பேரை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. உடனே வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து கொலை பண்ணும்போது இந்த இவர் வந்து இந்த இத்தனை தடவை வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பாரு சீனு, இவரோட ஃப்ரெண்டு அந்த செக்யூரிட்டி அப்புறம் அந்த இளநி கடைக்காரன் அப்புறம் அந்த கண்ணு தெரியாத பொண்ணு, இந்த 4 பேர் வந்து யார் யாரெல்லாம் இந்த வித்யார்த்தை அடிக்க வராங்களோ அவங்கள வந்து ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சி வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. தடுத்து நிறுத்தப்போ கடைசியாக வந்து தன்யா பாலகிருஷ்ணனே வந்து வித்யார்த்தை வந்து வெட்ட வருவா. ஒரு வெட்டு கழுத்தில் வந்து வெட்டுருவா. இன்னொரு வெட்டு வரும்போது கையை வந்து பிடிச்சிருவா. கையில் வந்து தன்யா பாலகிருஷ்ணன் போட்ட மோதிரம் வந்து இருக்கும். இருந்தனுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் லவ் சென்டிமெண்ட் வந்துடும். உடனே வந்து வெட்டு வெட்டு அப்படின்னு சொல்லி 6 ரூபா கொடுப்பான். உடனே வந்து 6 ரூபா வந்து அவர் வந்து கீழே போட்டுருவான். இவனையும் வந்து லாக்அப்பில் வந்து திறந்து விட்டு போக சொல்லிடுவான். இவனும் வந்து அங்கேருந்து போயிடுவான். போனதுக்கப்புறம் என்னன்னா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து நல்லபடியாக வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். இவங்க 4 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால அப்பா வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 4 பேர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிப்பார். அப்புறம் அந்த செலவு திருட்டவங்க எல்லாத்தையும் வந்து போலீஸை வந்து மாட்டி கொடுத்துருவாங்க. இதோட இந்த படம் வந்து முடியுது. நன்றி.